ராமலிங்க சுவாமிகளின் ஜோதி நாள் பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஓமகத்தி சாய் நம அன்புள்ள பெரியோர்களே, தாய்மாரே, வணக்கம். இன்று தைப்பூச விழா, ராமலிங்க சாமிகள் ஜோதியான நாள். பெரியோர்களுக்கு விழா நடத்துகிறோம். இங்கே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையாக விழா நடத்துவார்கள். இங்கே இந்த விழா நடத்தினால் அது முற்று பெற்ற முனிவருக்கு தான் நடத்துவோம். நாம் அழைத்தால் அக்கனமே அருள் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஞானிகள் தான் பூஜை செய்வோம். இந்த விழாவுக்கு உதவி செய்த, விழாவில் பங்கு கொண்டு செயல்படுகின்ற தமிழ்நாட்டு நண்பர்கள், மலேசிய நண்பர்கள், இவர்களை போற்ற வேண்டும். இந்த சங்கம் இந்த விழா சிறப்பாக நடக்குது என்றால் அது பல தொண்டர்கள் இருந்து செயல்படுகிறார். அவர்கள் சக்தி உட்பட்டு அவர்களை வாழ்த்த வேண்டும், அவர்கள் நீடு வாழ வேண்டும். மலேசிய அன்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு அன்பர்கள் இருக்கிறார், பல தமிழ்நாட்டிலேருந்து பல அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக ஒரு சங்கம் செயல்பட வேண்டும் என்றால் அந்த சங்கத்துக்கு உன் தூய்மையான தொண்டர், தூய்மையான தொண்டர் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். இப்போ தொண்டர்கள்லாம் யார் என்று கேட்டான், இவரெல்லாம் முன் ஜென்மத்தில் ஞானிகள் தொண்டு செய்தவர்கள். இவர்கள் கொத்தோடே செல்வார்கள். இங்கே இருப்ப அத்தனை பேரும் தொண்டு செய்கிற அத்தனை பேரும் ஞானி ஆவார்கள். இது வெறும் பெச்சல்ல. என்ன காரணம்? ஏன்னா தொண்டு செய்வா அத்தனை பேர் ஞானியினர், உண்மைதான். பல ஜென்மங்களை ஞானிக்கு தொண்டு செய்தவரை தான் நீங்கள் வந்து தொண்டு செய்ய முடியும். இது ஒவ்வொருவரும் கடைசி ஜென்மமாக இருக்கும். ஜென்மத்தை கடத்திடுறதுக்கு இதான் இடம். ஆக இங்கே இந்த தொண்டர்களை வாழ்த்துக்கிறேன். அவர் நீடு வாழ வேண்டும். நான் பெற்ற அந்த பேரை, நான் பெற்ற ஞானிகள் பெற்ற பேரை அவர்கள் பெற வேண்டும். இப்போ இங்கே இந்த விழா மென்மேலும் சிறப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சங்கம் என்றால் அங்கே பசியாட்டக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். இங்கே எந்த இதை போட்டு விடாது பசியாற்றியிருக்கிறது. அப்போ இயல்பாகவே தைய சிந்தை, ஜீவகாரண்யம், ஜீவத்தைவு இருந்தால்தான் ஒரு சங்கம் சிறப்பாக இருக்கும். இப்போ இங்கே சங்கம் செயல்படுறோம். இங்கே லட்சக்கணக்காக, பல லட்சக்கணக்காக, கோடிக்கணக்கான மக்கள் கண்ணாதான் செய்யும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.